எங்களை வாழ வைத்த தெய்வத்தின் பாத கமலங்களுக்கு இந்த திரைப்படத்தை காணிக்கையாக்கி மருதமலை முருகனுடன் ஐக்கியமாகிவிட்ட அவரை வணங்கி வழிபடுகின்றோம். Wow.
1, 2, 3, 4. Very good. இதெல்லாம் ஜாகிரதையா அனுமதி அழகு பண்ணு பாங்க. நான் காட்டு ஒரு சுத்து சுத்துட்டு வந்துடுறேன். ஓகே, கமா பிக். ஆ போடுங்க. ஐயோ பாவம், பெரியவங்க உங்களுக்கு எல்லாம் ஏன் தசமோ? மிருகங்களை எல்லாம் சுகாதாரமா வச்சிருக்கணுங்க. ஆமாங்க, பாவங்க வாயில்ல ஜீவங்க. சீ, வாய் திறந்தாலே போய் டேய் குடுங்க. இந்த சிறுத்தை குட்டிங்களை கொண்டு போய் உங்களுக்கு சம்சா கிட்ட கொடுத்து பால் கொடுக்க சொல்லுங்க. பசும் பாலையா? உடனடியா இந்த மிருகங்களை கோபாசாமிக்கு அனுப்ப ஏற்பாடு பண்ணுங்க. ஏயா, தெரியாமதான் கேக்குற? நம்ம முதலாளி உயர பணைய வச்சு மிருகங்களை எல்லாம் பிடிச்சு விக்கிறாரு. அப்படி என்ன லட்சக்கணக்கா பணம் வந்துட போகுது? ஆமா, பொழுதுபோக்குக்கு ஃபுட்பால் விளையாடுற மாதிரி இவர் புலி சிங்கத்தை எல்லாம் பிடிக்கிறாரு. விலை கொடுத்து வாங்க ஆள் இருக்கு, விக்கிறாரு. சரி, புலி சிங்கங்கள் இவரை ஃபுட்பாலா விளையாடிடுச்சுன்னா? ஒன்னும் விளையாடாது. வா, நம்ம குட்டிக்கு போய் பால் கொடுப்போம். அம்மா, எங்கடாமா? அம்மா கோயிலுக்கு போயிருக்காங்க. ஓ, எப்ப பாரு கோயிலு கோயில் ஒரு வேலையே கிடையாது உங்களுக்கு. அம்மா, அம்மா டேய் அங்கே நில்லு. ஏமா, பூட்ஸ கட்டிட்டு மேல வா. சாமி கோச்சு பாரா. ஆமா, சாமியில யார் கோச்சுட்டா எனக்கு என்னம்மா? எனக்கு எங்க கோச்சுக்காம இருந்தா சரி. சரி சரி, முதல்ல சாமிய கும்பிடு. அடே, என்ன இல்லடா, சாமிய கும்பிடு. அம்மா, நீங்க தான் எனக்கு தெய்வம். நீங்க இருக்கிற இடம் தான் கோயில். சுருக்கமா சொன்னா, அண்ணைய விட உயர்ந்த ஆலயம் இந்த உலகத்துல எதுவுமே கிடையாது. அப்படி எல்லாம் சொல்லாதடா, தப்பு. நான் சொல்லலையம்மா. நானே என் பஞ்சாதியை மாத்தி மாத்தி சிறுத்தை குட்டிக்கு பால் கொடுத்தங்கடா, குட்டிக்கே மாட்டாங்க. நானும் நிலாவெல்லாம் காமிச்சு ஊட்டி பார்த்தனுங்க, குட்டிக்கே மாட்டேங்குது. குடுக்கிற வழியில கொடுத்தா எல்லாம் குடிக்க போகிறான். என்ன மச்சான், வாய் வழியாத்தானே நாம கொடுத்தோம், சிறுத்தைக்கு வேற வழி இருக்கா? ஏங்க, நான் வர்றேன், நீங்க விட்டுக்க. விஜய், இத்தனை வயசாகியும் தாய் ஊட்டி விட்டாதான் நீ சாப்பிடுற. அந்த சின்ன குட்டி தாய் இல்லாம எப்படிடா பால் குடிக்கும்? அம்மா, இந்த உலகத்துல இருக்கிற எல்லா தாய்மை உணர்ச்சிகளையும் அந்த ஆண்டவ ஒன்னா சேர்த்து உங்க உருவத்துல படிச்சுட்டான். அதுக்காகத்தான் அந்த குட்டிக்காக இவ்வளவு பரிதாபப்படுறீங்க. 4 நாள் ஆயிட்டா தாய மறந்து தானா பால் குடிக்கும். இத போய் பெருசா நீங்க என்ன மாதிரி? நீ என்ன சொன்னாலும் சரி, இந்த பாவ தொழிலை செஞ்சுதான் வாழ்க்கை நடத்தணுங்கிற அவசியம் நமக்கு இல்ல. பரம்பரை சொத்து பல தலைமுறைக்கு இருக்கு. அதனால இந்த மிருகங்களை பிடிக்கிற பழக்கத்தை விட்டுடுப்பா. அம்மா, நான் மிருகங்களை பிடிச்சி துன்புறுத்துறது இல்ல, சர்க்கஸ் கம்பெனிகளை விக்கிற, அதுங்க வேளா வேலைக்கு சாப்பிட்டு வேடிக்கை காட்டுக்கிட்டு சந்தோஷமா இருக்கும். இது எப்படி பாவ தொழில் ஆகும்? வேலைக்கு சாப்பிடுது வேடிக்கை காட்டுதுன்னு ஒரே முடிச்சுட்டேன். ஆனா தாய் பிரிஞ்ச குட்டியும் குட்டியை பிரிஞ்ச தாயும் எப்படி வேதனைப்படுங்கிறத இன்னொரு தாயால் தாண்டா உணர முடியும். ஆமா, மனுஷரே மிருகத்தோட ஒப்பிடாதீங்க. தான் போட்ட குட்டிய தானே முழுங்குற இன்னும் அது இல்லடா. நாய் 4 குட்டி போட்டாலும் அதுல 1 குட்டிய பிரிக்க போனாலும் கடிக்க வரும். கண்ணு குட்டிக்கு ஆபத்துன்னா தாய் பசு முட்டை வரும். தாயுங்கிறவ எல்லாருக்கும் தாய் தான். இன வேறுபாடு இதுல மட்டும் இல்லவே இல்லை. விஜய், உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன், நான் சொல்றதை கேளப்பா. அம்மா, நான் உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன், நான் சொல்றது கொஞ்சம் கேக்குறீங்களா? என்ன இது, சாப்பாடு ஆகி போயிட்டு இருக்கோம், கொஞ்சம் ஊட்டு விடுறீங்களா? பசிக்குதுமா?
இப்படி பேச்ச மாத்துறதல்ல நீ தான் பெரிய ஆளாச்சே அம்மா நீ எங்க கையாலயும் சால்ட் பார்த்த இந்த ருசி இல்லவே இல்லையே மார்னிங் பாஸ் வெரி வெரி குட் மார்னிங் வாஸ் தி மேட்டர் புது ஆர்டர் வந்திருக்கு சார் வீனஸ் சர்க்கஸ்க்கு ரெண்டு சிங்கம் நேஷனல் சர்க்கஸ்க்கு ரெண்டு சிறுத்தை ஒரு யானைக்குட்டி வேணும்னு பணம் கொடுத்துட்டு போனாங்க இதோ சார் 25000 ரூபாய் ஓகே ஜங்கல் கேங் விஜய்க்கு நான் லெட்டர் போட்டுறேன் நான் வெளியே போனும் கார் ஏற்பாடு பண்ணுங்க ஓகே சார் ஹேண்ட்ஸ் அப் எல்லா பணத்தையும் எடுத்து கொடு இன்னும் கொடு ஹேமா நீயா ஆமா நான்டா இந்தா ஏம்பா என்ன உண்மையான கொள்ளக்காரன் நினைச்சு பயந்துட்டீங்களா ஏமா கொள்ளக்காரனை பார்த்து நான் ஏன் பயப்பட போறேன் பெத்த பொண்ணும் கொள்ளக்காரனும் ஒண்ணு தெரியுமா உனக்கு எப்படி திருடனா இருந்தா ராத்திரில சோரியரை குதிச்சு வந்து கத்தி காட்டி பணத்தை பறிச்சிட்டு போயிடுவான் அதே பெத்த மகளா இருந்தா பட்ட பகல்ல பந்தல் போட்டு மேலவாதியத்தோட சீர்வரிசைன்ற முறையில எல்லாத்தையும் சுருட்டிக்கிட்டு பெத்தவங்களையும் மறந்துட்டு அண்ணியனோட போயிடுவா இப்ப சொல்லுமா உனக்கும் திருடனுக்கும் என்ன வித்தியாசம் என்னப்பா இது நான் என்னமோ இப்பவே கல்யாணம் பண்ணிட்டு போற மாதிரி புலம்புறீங்க இன்னைக்கு இல்லைனாலும் என்னைக்காவது ஒரு நாள் நீ புருஷன் வீட்டுக்கு போய் தானே ஆகணும் ஏன்பா நான் போறதுக்கு இவ்வளவு வருத்தப்படுறீங்க உனக்கு ஜோடியா ஒரு மாப்பிள்ளைய பிடிச்சாகணுமே உங்களுக்கு யார பிடிச்சாலும் எனக்கு பிடிச்ச மாதிரி தான் ஒருத்தனை பார்த்து உனக்கு நீ கழுத்த நீட்டுன்னு சொன்னா நான் ரெடி அப்படியா மாதர் மேல அவ்வளவு ரெஸ்பெக்ட் வச்சிருக்க தேங்க் யூ உன்னுடைய அடுத்த ப்ரோக்ராம் ரொம்ப போர் அடிக்குது பா இங்க வந்து வெளிய போயிட்டு வரேன் மேனேஜர் கிட்ட சொல்லி கார் எடுத்துட்டு போ இஷ்டப்பட்ட இடத்துல சுத்த थैंक यू பை பை ஹலோ மிஸ்டர் மோகன் பியூட்டி குயின் ஓ அவ்வளவு அழகா இருக்கனா ஆஃப் கோர்ஸ் உங்க அழகு உங்களுக்கு தெரியாது எதிரில் இருக்கிற என் மாதிரி ரசிகனுக்கு தான் தெரியும் ஓ தட்ஸ் லவ் எக்ஸாக்ட்லி எவ்வளவு சீக்கிரமா புரிஞ்சுக்கிறீங்க கூட புரிஞ்சுக்க முடியாதா அண்ணா மை டியர் ஹேமா ஓ நோ 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 டோன்ட் பீ எமோஷனல் நம்ம காதல் அரும்பி கல்யாணமா மலர வேண்டாமா ஆமா அதுக்கு நான் என்ன செய்யணும் நாளைக்கு நீங்க எங்க அப்பா கிட்ட போங்க சொல்ல வேண்டியத சொல்லுங்க செய்ய வேண்டியத அவர் செய்வார் டேடி டேடி மோகன் மோகன் நீ உள்ள போனா கவனிச்சுக்க குட் மார்னிங் பாஸ் வாங்க மோகன் வாங்க டேக் யுவர் ஹாண்ட் அபௌட் சீட் தேங்க் யூ பாஸ் இன்னில இருந்து நான் உங்க முதலாளி இல்ல அதனால நீங்க பாஸ்ன்னு கூப்பிட வேண்டிய அவசியமும் இல்ல ஓ நீங்க எந்த அர்த்தத்துல சொல்றீங்கன்னு எனக்கு புரியுது சார் சகலமும் புரியும் இந்த லெட்டர்ல கொஞ்சம் எடுத்து போடுங்க என்னது ராஜினாமா லெட்டரா ஓ நான் வருங்கால மாப்பிள்ளையாச்சே இனிமே சம்பளத்துக்கு வேலை செஞ்சா நல்லா இருக்காதுன்னு ராஜினாமா செய்ய சொல்றீங்க அப்படித்தானே மோகன் நீங்க அநியாயத்துக்கு புத்திசாலி தயவு செய்து கையெழுத்து போடுங்க சார் இவ்வளவு தூரம் நீங்க அன்பு வச்சிருப்பீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை சார் அது ஒண்ணும் அதிக தூரம் இல்ல மோகன் இது இங்க வாசப்பட்டி இருக்கா இத தாண்ட உடனே மெயின் கேட் வரும் அதுக்கப்புறம் ரோடு வரும் ரோட கேர்ஃபுல்லா கிராஸ் பண்ணிட்டா பிளாட்ஃபார்ம் வரும் அங்கதான் உன்னை நிக்க வைக்க போறேன் என்ன சார் சொல்றீங்க கெட் அவுட் னு சொல்லுண்டா யோ யூ ராஸ்கல் சார் ஷட் அப் ஒரு பொண்ணு சிரிச்சு பேசிட்டா உடனே சம்பந்தம் பேச வர்றதா அதுக்கெல்லாம் ஒரு யோக்கியதை அந்தஸ்து வேண்டாம் ஏண்டா உனக்கு என்ன தைரியம் இருக்குண்டா திருட்டு சன்னியாசி பையனே எல்லாம் உங்க பொண்ணு சொல்லி தான் வந்திருக்கேன் சாரி மிஸ்டர் மோகன் உங்க பேராசைக்கு ஒரு முடிவு கட்டணும்டா உங்களை விரும்பற மாதிரி நடிச்ச இனிமேயாவது இந்த மாதிரி ஆசைப்படாம ஒழுங்கா வேலையை பாருங்க அப்பா இந்த தடவை எனக்காக ஒரு மன்னிச்சிரு யாருடைய மன்னிப்பு எனக்கு தேவையில்லை இனிமே இங்க வேலை செய்யவும் நான் விரும்பல மோகன் அவசரப்படாதே ஷட் அப் இந்த அவமானத்துக்கு கூடி சீக்கம் பழி தீர்க்காம விட மாட்டேன் ஜாக்கிரதை டேய் வெளிய போ பாவம் இந்த மாதிரி ஆளுங்களை மன்னிக்கிறது தான் பாவம் நடக்க வேண்டியது பத்தி நல்லா யோசனை பண்ணுங்க கோபால் சாமியை பழிக்கு பழி வாங்கணும் அவ்வளவுதானே அவ்வளவுதான் அவன மாதிரி நீங்களும் பணக்காரன் ஆகணும் இல்லையா ஆமா அதுக்கு ஒரே ஒரு வழி அவனுடைய கஸ்டமர்ஸ் எல்லாம் உங்களுக்கு நல்லா தெரியும் அதே பிசினஸ் நம்மளும் ஸ்டார்ட் பண்ண அவங்க எல்லாரையும் வளைச்சி நம்ம கைக்குள்ள போட்டுக்கலாம் அதோட கோபால் சாமி வியாபாரம் நசுங்கி போயிடும் எப்படி கரெக்ட் அருமையான யோசனை Thank you.
ஹலோ
Rangappa Madras. Ah, correct me. Ah, Uncle! Gopal Sami sir, how are you? Ah, உங்களுக்கு 100 வயசு ஆயிச்சு. இப்போதான் பேசிட்டு இருந்தேன். அந்த ராஸ்கலங்க வந்திருந்தா அவனுக்கு நான் வந்து அனிமோ சப்ளை பண்ணணுமா? எங்கட்டி மாலட்டானே? எனக்கு அவன் மாப்பிளை ஆகணுமா? உடனே சீட்ட கிழிச்சு அனுப்பிச்சிட்டேன். அப்படியா? இந்த விவரம் எனக்கு முன்னாலே தெரியாம போச்சு. அவங்க கிட்ட நான் அயோக்கிய பையன். You know one glad news? ஆ, ஹேமா ஃபாரின்ல படிப்பு முடிச்சிட்டு திரும்பி வந்துட்டா. யார் ஹேமாவா? ஆ, சின்ன வயசுல பார்த்தது. இப்போ பார்த்தா அடையாளமே தெரியாத எனக்கு. அவளோ உன்ன பார்க்கணும்னு ரொம்ப ஆசை பண்றா. அப்படியா? அது மட்டும் இல்ல. காட்டு மிருகங்கள் எல்லாம் பார்த்து போட்டோ எடுக்கணுமா? துடியா துடிச்சிட்டு இருக்கா. ஆ, இங்க இருப்பீங்களா? எப்போ? Within 2 days. ரெண்டாலியா? ஆ, 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 வரட்டும் நான் கவனிச்சுக்கிறேன். மோகன் சார்? என்ன? ஏங்க, என்னங்க இந்த வருஷம் தீபாவளி ஆனமே கொடுக்காம போறீங்க? இந்த வருஷத்துக்கு என்னடா? பத்து வருஷத்துக்கு சேர்த்து இப்பவே தரேன். உன்னால ஒரு சின்ன உதவி ஆகணும். சொல்லுங்க, என்ன வேணும்னாலும் செய்யறேன். ரொம்ப ஆபத்தான வேலையா இருக்கும் போல இருக்க. கவலைப்படாம போங்க, நான் பாத்துக்கிறேன். ஏமா, போன ரெண்டு நாள் ஆவண்ண திடீர்னு புறப்பி, என்ன விஷயம்? நான் எது பண்ணாலும் சர்ப்ரைசிங்கா இருக்கணும் டாடி. திடீர்னு போய் நின்னு உங்க ஜங்கிள் கிங்க திணற அடிக்க போறேன். என்னமா போர் அடிச்சுதா பரப்பிட்டு வந்துட்டாளா? மேல இருக்கா? ஹலோ மோகன். ஹலோ மை டியர் மாலினி. நோ ஹேமா அப்படின்னு நான் நம்புறேன். விஜய நம்பரானா? நூத்துக்கு நூறு நான் தான் ஹேமான்னு நம்பிட்டு. வெல் டன் மை டியர். நாட் ஃபுல்லி டன். ஹேமா இங்க வராம பாத்துக்கணும். பயப்படாத, அவளை நான் பாத்துக்கிறேன். Thank you.
ராஸ்கல். சொல்டா, ஏன் மிருகங்களை கடத்து நீங்க? சொல்ல மாட்டே? சொல்டா! ஏய் மிஸ்டர், ஏன் டார் அப்படி அடிக்கிற? நீ என்ன மனுஷனா இல்ல மிருகமா? இவங்க தான் எங்க கூட்டத்துக்கு தலைவி. ஆஹா, நீதானா கடத்தல் ராணி? முடிக்கிற முடியா பாரு, திருட்டுத்தனம் செஞ்சுட்டு மரத்துல ஏறி உட்காந்துட்டியா? அட ச்சீ, இறங்கிட. வாட், திருட்டுத்தனமா? ஏய் மிஸ்டர், கொஞ்சம் மரியாதையா பேசு. லேப் திருடுறத திருடிட்டு திமிரா பேசிட்டு தப்பிச்சலாம் பாக்குறியா? அம்மா அழகி, உன் கைவரிசையெல்லாம் நம்ம கிட்ட பலிக்காது. வாட் நான்சென்ஸ், நான் திருடனா? யார் சொன்னது? எல்லாம் உன் கையாளுங்கதா, அதான் ஒரு பட்டாளத்தையே வச்சிருக்கிய. தண்ட சோத்து தடியனுங்க. லுக், நான் யாருன்னு உனக்கு தெரியாது, தெரிஞ்சா மொரட்டுத்தனத்துக்கெல்லாம் மன்னிப்பு கேட்க வேண்டியிருக்கோம். ஜாக்கிரத. அடே எங்க அப்பா, மகாராணி கிட்ட மன்னிப்பேர கேட்கணுமா? கவலைப்படாதேம்மா, இது வெறும் சாம்பிள் தான். உன் கூட்டத்தில புடிச்ச பிறகு நான் யாருங்கிறது புரிய வைக்கிறேன். காம் காம் காம். சார் சார், ராத்திரி எப்படின்னு தெரியல, நாங்கெல்லாம் மயக்கமா படுத்துட்டோம். எழுந்திரிச்சு பார்த்தா மிருகங்களை காண சார். இது ஏதோ சுட்டி நடந்திருக்கு. கவலைப்படாதீங்க, உண்மையான திருடிய நான் கையும் கழுவா பிடிச்சிட்டேன். இதோ பாருங்க, அந்த லாரி அனுமதி இருக்கு, அது ஜாகிரதையா அருமையாக கொண்டு போங்க. நான் இவ்வளவு கவனிச்சுக்கிறேன். யாரம்மா நீ? விஜய், யாரடா இந்த பொண்ணு? பகவான் கேடி, ஏ கிளாஸ் திருடி. நான்சென்ஸ், நான் கேடியும் இல்ல திருடியும் இல்ல. அதை விட பெரிய டிகிரி இருக்கோ? ஆமா, கோபால் சாமியோட மகள் ஹேமா, எம்ஏ லெட். வாட், நீ ஹேமா? ஏய், என்னடி நாடகம் ஆடுற? நீ கோபாலசாமி மகளா? நான் இல்லாம நீ? எஸ், சந்தேகம் இல்லாம நான் தான். திஸ் இஸ் ஆல் ஹம்பக். நான் தான் கோபாலசாமி மகள். ஷீ இஸ் எ சீட். நீ தான் சீட். ஷட் அப், யூ ஷட் அப், கெட் அவுட். யூ கெட் அவுட், யூ நடி சொன்னே. விஜய், விஜய், என்னடா இந்த குழப்பம்? கொஞ்சம் இருக்கம்மா, என்ன நடக்குதோ பார்க்கலாம். என்னடா இது? அம்மா பல்லு இருக்கா பாருங்க. இருக்குடா. நான் பொழுது கொஞ்சம் கேளுங்க, உங்க கையெடுத்து கூப்பிடுறேன். சுட்டு தள்ளிடுவேன். உங்க ரெண்டு பேர்ல யார் அசல் யார் போலி என்கிறத தெரிஞ்சுக்க கோபாலசாமியா போன் பண்ணி வரவழைக்கிற. அது வரைக்கும் உங்க ரெண்டு பேரையும் தனித்தனியா ரூம்ல போட்டு பூட்டி வைக்கிறேன். கம் ஆன் யூ டேம் கம். ஜங்கல் கிங், ஜங்கல் கிங். என்னப்பா இது? இப்பதான் வந்தேன். ஆமா, என் மகளுங்கன்னு சொல்லி ரெண்டு பேர் வந்திருக்கிறதா போன்ல சொன்னியே, எங்க அவங்க? எல்லாம் பத்திரமா இருக்காங்க. கொஞ்சம் எப்படி வாங்க, ஒரு சின்ன சந்தேகம். என்ன சந்தேகம்? அப்படிப்பட்ட சந்தேகம் இல்ல, சைடுல ஏதாவது சின்ன வீடு செட்டப் பண்ணி வேற ஏதாவது பண்ணி பெற்றிருக்கீங்களா? அப்படி இருந்தா சொல்லிடுங்க, விஷயத்தை அப்படியே அமுத்துட்டு. அந்த மாதிரி எல்லாம் சொல்லாதப்பா. நான் ஏக பத்தினி, வேறதான். எனக்கு ஒரே ஒரு பொண்டாட்டி, ஒரே ஒரு புருஷன், ஒரே ஒரு பொண்ணு. இதை ஏதாவது ஹேமா கிட்ட சொல்லி குழப்பினாதே, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. பிளீஸ் ஹரிஷ், 10% கம். ஹேமா வாமா. விஜய், இதுதான் என்னுடைய மகள் ஹேமா. அது தெரியாம நான் ஹேமாவை இன்சல்ட் பண்ணிட்டேன். ஐ அம் சாரி ஹேமா. தட்ஸ் ஆல் ரைட். ஆமா, அந்த டூப்ளிகேட் ஹேமா எங்க? ஓ மை குட்னஸ், இதோ வந்துட்டேன். தப்பி போயிட்டா. இதுல ஏதோ ஒரு சுழிச்சி இருக்கு. ஒரு பொண்ணு இவ்வளவு துணிச்சலா நாடுகாடு இருக்கானா, இதுக்கு பின்னால எவனோ ஒருத்தர் இருக்கான். அப்பா, உங்ககிட்ட சொல்ல மறந்துட்டேன். வர வழியில அந்த மோகன் வழிமறிச்சு என்ன பலாத்காரம் பண்ண பார்த்தான். என்னது, உன்னை பலாத்காரம் பண்ண பார்த்தானா? அவன ராஸ்கல். அந்த விஷயத்தை கிட்ட விடுங்க, நான் அவனை பாத்துக்கிறேன். இவ்வளவு குழப்பத்தை வச்சுக்கிட்டு
ஹேமாவ தனியா அனுப்பலாமா? ஃபாரின் ரிட்டர்ன் சொன்னா கேட்க மாட்டேன்னு சிஸ்டர். சரி சரி. இனிமேலாவது ஜாக்கிரதையா இருங்க. வாங்க டிஃபன் சாப்பிடலாம். ஹேமா எமேல கோபமானே. அதல நான் போய் வரேன். தட்ஸ் தி ஸ்பிரிட். நாளை காலையிலே விருப்பப்படி காட்டு கூட்டிட்டு போய் எப்பல்ஸ் எல்லாத்தையும் அறிமுகப்படுத்த போறேன். ரைட். வாவ் லவ்லி. நான் தயாரா இருப்பேன். ஹாய் விஜய். குட் மார்னிங். குட் மார்னிங். நான் ரெடி. இன்னைக்கு என்ன ப்ரோகிராம்? வெரி இன்ட்ரஸ்டிங். புலி வேட்டை. டைகர்? யா. ஓ லவ்லி. ஆ அங்க குட் மார்னிங். என்ன ஜங்கிள் கிங் காட்டுக்கு வேட்டைக்கு போறப்பட்டாச்சா? யா. நான் மட்டும் வீட்ல இருக்கணுமா? நானும் வருவேன். டாடி நாங்க போறது புலி வேட்டைக்கு. புலி வேட்டையா? ச்சே. அது சிம்பிள் வேட்டை. நாடறதெல்லாம் பெரிய வேட்டை. நீங்க என்ன வேட்டை ஆடுறது? எலி, பெருச்சாளி, பூனை, கரப்பான்பூச்சி. எனக்கு இவ்வளவு நீட்டு துப்பாக்கி எல்லாம் தேவையில்லை. சிம்பிள் சின்ன குண்டு ஊசி. அதை எடுத்து கரப்பான்பூச்சியில கச்சக்கு அடிச்சா அது பச்சக்குன்னு போயிடும். அம்மா இந்த இந்த எலியை எப்படி அடிப்பீங்க? ஏணி மேல ஏறி அடிப்பேன். உங்களுக்கு கரெக்டான ஜோடிங்க நம்ம அனுமந்தும் மன்னாரும் தான். வந்துட்டோம். வாங்கோ. நம்ம கோபாலசாமி சார் எலிவேட்டருக்கு போகணுமா? அவரை ஜாகிரதையா கூட்டிட்டு போய் சாதுவான பழங்களை மட்டும் காட்டுங்க. என்ன மச்சான்? மச்சான் புலி வேட்டைக்கு இல்ல எலி வேட்டைக்கு. கம் மேம். பை. அப்பா உட்ட உடான்ஸ்ல புலி வேட்டில இருந்து நம்ம தப்பிச்சோம். அனுமந்து மன்னாரு உங்களை நம்பிதான் பா நான் வரேன். என்னது புலி வேட்டை ஆட்ட காட்டுறீங்க? ஆட்டை காட்டி புளிய பிடிக்கிற வேட்டை இது. இத பாருங்க, ஆட்டை இங்க கட்டி வச்சிருக்கோமா. இது மேம சத்தம் போடும். இந்த சத்தம் இங்க எங்கேயோ இருக்கிற புலி காதுல விழும். அது ஆஹா, இது நல்ல தீனி கிடைச்சிருச்சு நினைச்சு இந்த கூண்டுக்குள்ள நுழையும். அடக்கடவுளே, அநியாயமா ஒரு ஆடு செத்து போயிடுமே. அதுதான் கிடையாது, அங்கதான் இருக்கு நம்ம வேலை. அந்த புலியோட தலை இந்த பலகையில பட்டதும் இந்த கதவு டக்குன்னு முடிக்கும். அவ்வளவுதான், ஆடு தப்பிச்சிடும் புலி மாட்டிக்கும். எப்படி இருக்கு? குட் ஐடியா. ஒரு மைல் தொலைவில் சில புலிகளை பார்த்தேன்.
சீக்கிரம் தாத்தா கொண்டு போங்க. வெற்றி இந்த புலி எல்லாம் அதுமையா கொண்டு போங்க. நம்ம முதலாளி தண்ணிய கண்டா விடமாட்டார் போல இருக்க. ஐயோ எரும மாடுதாங்க தண்ணியிலேயே கிடக்கும், மனுஷாலாம் குடிச்சோம் வந்தோன்னு வருவாங்க. சீக்கிரமா வாங்க, மிருகங்கள்லாம் காத்துக்கிட்டு இருக்குது, வேட்டைக்கு போலாம் வேட்டைக்கு. மண்டுங்களா, நான் குளிக்கிறேன்னு நினைச்சீங்களா? வேட்டை தான் ஆடிக்கிட்டு இருக்கேன். வேட்டையாடுறீங்களா தண்ணி இல்லையா? ஆமாண்டா, மீன் வேட்டை, விலாங்கு மீன் வேட்டை. அடேங்கப்பங்கப்பா, நீங்க வேட்டையில எலி, என்னைக்காவது ஒரு நாளைக்கு பூனை கிட்ட சிக்கிக்க போறீங்க. புலி வரலி, புலி வரலி, சீக்கிரமா கரும்புலி. புலி புலி வருது, துணியெல்லாம் அடிச்சுட்டு போது கருடு. காட்டு கூட்டுன்னு வந்து எதையெல்லாம் கட்டி காட்டு மனுஷனாவே ஆகிட்டீங்க. ஐயோ 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 ஐயோ, எசமா எசமா, சும்மா சொல்ல கூடாது. என்ன அழகா இருக்கிறீங்க தெரியுமா? இலையும் கட்டிக்கிட்டு வயிறும் அப்படியே தேர மாக்குறீங்கோ. தேர அழகா இருக்குமாடா? ஐயா, அதை விட லட்சணமா இருக்கிறீங்க பாருங்களேன். மரத்தோட மரமா, இலையோட இலையா சேர்ந்துட்டீங்க.
அக்கிரமம்
நாங்க ரெண்டு பேரும் காதலிச்சிட்டோம் கல்யாணம் பண்ணத முடிவு பண்ணிட்டோம் மண்டூசுங்களா நீங்க என்ன முடிவு பண்றது ஏற்கனவே உங்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கறதா நாங்க ரெண்டு பேரும் முடிவு கட்டிட்டோம் அஜிஸ்ட் பண்ண கூடாதா பணம் கொடுத்து எவ்வளவு நாள் ஆச்சு இன்னும் மிருகம் வரல பணம் வரல இன்னும் எவ்வளவு நேரம் தான் பொறுமையா இருக்கிறது சார் விஜய் சார் தான் முன்ன இருக்கும் ஆத்திரப்பட்டா எப்படி இவங்கிட்ட என்ன பேச்சு எல்லாரும் போய் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணுவோம் சார் சார் ப்ளீஸ் சார் ப்ளீஸ் கொஞ்சம் நில்லுங்க எல்லாரும் கோமா இருக்கீங்க போல இருக்கு அதெல்லாம் ஒண்ணு இல்ல இது சால்ரி மேடம் புதுசா ஸ்டார்ட் பண்ண பிசினஸ் நாங்க ஒருத்தனை நம்பணும் அவன் கழுத்து அறுத்துட்டான் அதனால இன்னொரு ஏற்பாடு செஞ்சிட்டோம் ப்ளீஸ் இன்னொரு நாலு நாள் எனக்காக சரி சரி மல்லி நீ இப்ப எவ்வளவு தன்மையா பதில் சொல்ற மோகனுக்கு அது தெரியலையே அவர் சுபாவமே எப்படி உங்க பணத்துக்கு நாங்க கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுவேன் இந்த பர்மா உன் முகத்துக்காக போறோம் ஏமாத்தம் நினைச்சீங்க ரொம்ப சீரியஸ் ஆக்ஷன் எடுப்போம் வாங்க போலாம் வாங்கின படத்தெல்லாம் குடிச்சு கும்மாளம் போட்டு அழிச்சாச்சு ரெண்டு நாள் தவணை வேற கேட்டீங்களே நோட் அடிக்க போறீங்க அதுதான் என்ன பண்றதுன்னே தெரியல அதுக்கு ஒரு வழி இருக்கு என்ன ஊரு விட்டு ஓடி போக சொல்றியா அது வேடித்தனம் நமக்கு உதவி செய்ய மத்த விஜய் கிட்ட இருந்தே மிருகங்களை கொண்டு வரணும் எப்படி அவனுக்கு அம்மா என்ன உயிர் போதும் மத்தத நான் பாத்துக்கிறேன் இதை பாத்தீங்களாடா இதெனா புது மாதிரி என்ன மிருகமா இருக்கு இந்த மாதிரி மிருகத்தை நான் காட்டுல பார்த்ததே கிடையாதுங்க ஐயோ டே மடியனங்களா இது மிருகம் இல்லடா எறும்பு பொறி இது ஒரு நேரத்துல பதிச்சு வச்சிடணும் தப்பி தவறு மிருகம் இதுல கால வச்சுட்டா அவ்வளவுதான் நல்லாவே பிடிக்குதுங்க இத பாருங்க மிருகங்க எங்க நடமாடுதோ அங்கெல்லாம் இதை பதிச்சு வச்சிருங்க ஓகே சரி சார் சார் அம்மா பாம்பு கடிச்சிருச்சு இப்ப கோயில் இருக்க வச்சிருக்கோம் விஜய் என்னடா உங்களுக்கு ஒண்ணும் இல்லையா எனக்கு ஒண்ணும் இல்லையே நல்லா தானே இருக்கேன் உங்க பாம்பு கடிச்சிருச்சுன்னு நம்ம என்ன சொன்னா எனக்கா பாம்பா அவன் வேணும்னே சொல்லியிருக்கான் போல இருக்கு சரி நீங்க ஜாக்கிரதை வீட்டு போங்க நான் இப்ப வந்துடுறேன் விஜய் வரதுக்குள்ள சீக்கிரமா கடத்தி கொண்டு போங்க சீக்கிரமா கொண்டு போங்க நேரடியா போகாம குறுகுறியா போங்க குயிக் கொண்டு போங்க Thank you.
சுவாமி மகளா? வாமா, ஒரு தடவை போனா போகட்டுன்னு விட்டேன். இனிமே விடுறது மடத்தனம். டேய், இவங்களை கொண்டு போய் போலீஸ் ஸ்டேஷன்ல தள்ளுங்கடா. முரளி, டேய், நன்றி கெட்டவனே. டேய், போற 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 போகடா. சார், கரடி கோவில் பக்கத்துல சிங்கத்தை பார்த்தா நம்ம கந்தசாமி சொன்னான். அப்படியா? வெரி குட். நம்ம ஆளுங்களை அழைச்சிட்டு நீங்க அங்க வந்துடுங்க. ரைட். வெற்றி வெற்றி, நான் வெற்றி அடைஞ்சிட்டேன். ஏமா, ஒரு குட் நியூஸ். இன்னைக்கு நாம ஜங்கல் கிங்க பார்க்க போறோம். லயர் சிங்கோ, நான் அதை பிடிக்க போறேன். வாவ், வண்டர்ஃபுல். ஜஸ்ட் a minute, I'll get my camera. மேக் ஸ்டாப், மேக் ஸ்டாப். வெற்றி வெற்றி, நான் வெற்றி அடைஞ்சிட்டேன். என்னம்மா என்ன வெற்றி? சிங்கத்தை பார்க்கணும், அதை படையெடுக்கணும்னு எவ்வளவு நாளா துடிச்சிட்டு இருந்தேன். உங்க மகன் இன்னைக்கு எனக்கு சிங்கத்தை காட்ட போறார். நானும் போறேன். தெரியுமா, அதுக்கு முன்னால உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். சொல்லுங்க. இதுவரைக்கும் விருந்தாளியா தான் வந்து தங்கி இருக்கேன். இனி இந்த வீட்டுக்கு மருமகளாக போறேன். உங்க வருங்கால கணவனோட விஷயத்துல நீயும் கொஞ்சம் அக்கறையோட இருந்தா அவனுக்கு நல்லது, உனக்கு நல்லது. என்ன சொல்றீங்க நீங்க? ஒண்ணும் இல்ல, அவன் மிருகம் பிடிக்க போகாம கொஞ்சம் கொஞ்சமா மாத்தணும். வாட்? அவர்கிட்ட எனக்கு பிடிச்சதே அவரோட வீரமும் தைரியமும் தான். அத போய் மாத்த சொல்றீங்களே, என்னத்த நீங்க? அந்த வீரமும் தைரியமும் பாவமான காரியங்களுக்கு பயன்படக்கூடாதுன்னு தான் சொல்றேன். அத்தை, நீங்க ரொம்ப சென்டிமெண்டல் டைப். என்ன மாதிரி மாடர்ன் கேர்ள்ஸ்லாம் வாழ்ந்தா விஜய் மாதிரி ஒரு வீரனோட வாழணும் தான் ஆசைப்படுவாங்களே தவிர கோழையோட இல்ல. எதுக்கோ நீங்க சொன்னத நான் மனசுல வச்சுக்கிறேன். நான் சொல்றத நீ ஒப்புக்காக தான் ஒத்துக்கிறேன்னு எனக்கு தெரியும். ஆனா நான் சொல்றதுல இருக்கிற உண்மைய நீயும் ஒரு தாயா புரிஞ்சுக்குவேன். எல்லாம் சரித்த. கல்யாணம் நிச்சயமா அவர வரைக்கும் பேசாம இருந்துட்டு இப்ப போய் இப்படி கட்டுப்பாடெல்லாம் விதிக்க ஆரம்பிச்சா என் மேல அவருக்கு கசப்பு தான் வரும். இப்ப மனக்கசப்பெல்லாம் வரலாம், ஆனா ஏதாவது விபரீதம் நடந்துடுச்சுன்னா வாழ்க்கையே கசந்துடும். ஞாபகம் வச்சுக்க. பைங்கிழி அனுபவி ஏண்டி சிவந்தது பூவிழி.
நாதஸ்வரம் ஊதும் சிங்கம் தாளமிடும் யானை கூட்டம் வரவேற்கும் புலிகள் நின்று மனமாகும் திருநாளன்று காதல் நிலவும் கட்டி மரங்களின் மேல் பரங்களிலே எனக்கென பிறந்தவள் உனக்கு இது சரிப்படுமா அன்னந்தவனத்தில் வந்த குயிலே எந்த மனத்தில் நின்ற மயிலே நான் இருக்கையில் நடுக்கமெந்த கொள்ளையழகு இங்கு கொட்டி கிடக்க கொள்ளையழகு இங்கு கொட்டி கிடக்க பாடி பைங்கிடி அனுபவி ஏண்டி சிவந்தது பூவிழி பைங்கிடி அனுபவி ஏண்டி சிவந்தது பூவிழி எனக்காகவாவது
நம்ம கல்யாணத்தை பத்தி நான் மறுபடியும் யோசிக்க வேண்டியவர். ஓகே, தாராளமா யோசி. ஒரு 100-150 வருஷம் யாராவது நிச்சயமா உயிரோட இருப்பாங்கன்னு தெரிஞ்சா அவனையே கட்டிக்க. விஜய், என் முடிவு ஒண்ணுதான். என் தொழிலுக்கு அப்புறம் தான் நீ, காட்டுக்கு அப்புறம் தான் வீடு. விஜய், நான் சொல்றத கேள். நானும் மிருகங்களை வாங்கி விக்கிற தொழிலை நிறுத்துறதா முடிவு கட்டிட்டேன். எவ்வளவு பெரிய தியாகம் கோபாலசாமி சார். நான் ஒரு தாய்க்கு புள்ளியா இருக்க வரைக்கும் என்ன வச்சு லாபம் பாச்சுங்க. ஆனா மகளுக்கு கணவனா வரப்போறேன்னு தெரிஞ்சதும் மக மேல பாசமும் நான் செய்யற தொழில் மேலும் பயம் வந்துருச்சு. என்ன பத்தி நீ என்ன நினைச்சாலும் சரி, நீ செய்யற தொழில் ரொம்ப ஆபத்தானது. செத்த பணத்துக்கு மட்டும்தான் ஆபத்தே வராது அங்கல். ஒரு பணம் மாதிரி வாழ்க்கை நடத்த நான் தயாரா இல்ல. விஜய், அம்மாவை சொல்றது கேளுங்க. எனக்கு ஹேமாவுக்கு நடக்க போற கல்யாண ஏற்பாடு எல்லாம் இம்மிடியேட்டா நிறுத்த சொல்லுங்க ப்ளீஸ். விஜய், ப்ளீஸ் விஜய். அத்தை, நான் அவரை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொன்னாலாவது அவர் மனசு மாறுவாருன்னு நினைச்சேன். விபரீதமா முடிஞ்சிருச்சு. கவலைப்படாதே ஹேமா, என்னோட பிரார்த்தனை அவனோட மனசை நிச்சயமா மாத்திடும். இத பாருங்க, ஹேமா வாழ்ச்சிட்டு போய் கல்யாண விஷயங்களை எல்லாம் கவனிங்க, மத்ததை நான் பாத்துக்கிறேன். குட், வெரி குட், நல்லா இருக்கு. இப்போ இந்த மூங்கில் சத்தை புல்ல போட்டு நல்லா கவர் பண்ணுங்க. ஓகே ஓகே சார். அரே பரிய கொஞ்சம் வண்டி நிறுத்துப்பா.
இவ வீட்டுக்கு போகலாம். என்ன ஃபூல், உனக்கும் பொண்டாட்டிக்கும் தகராறுனா குழந்தைய கொண்டு போய் வச்சுக்கிறதா? நீ குழந்தை பட்டுச்சட்டியை தச்சு போடலாம், பன்னீர்லயே குளிப்பாட்டலாம், ஆனா தாய்ப்பால் அது தாயால மட்டும்தான் கொடுக்க முடியும். குடுறா குழந்தைய, குடுறா குழந்தைய, விளையாடுறான். குழந்தைய பிரிஞ்சு என்னால இருக்க முடியலங்க, அதாங்க கொண்டு போனேன். குழந்தைய பிரிஞ்சு உன்னாலே இருக்க முடியல, பத்து மாசம் சுமந்து பெத்த தாயால எப்படிடா இருக்க முடியும்? பாத்தியா, உங்ககிட்ட இருக்கும்போது ஓயாம அழுதுகிட்டு இருந்த குழந்தை தாய் கிட்ட போன உடனே எப்படி அமைதியா இருக்குப்பா? ஆமாங்க, இனிமே அப்படி செய்ய மாட்டேங்க. நீங்க புருஷ பொண்டாட்டிங்க அடிச்சுக்குவீங்க சேர்ந்துக்குவீங்க, உங்க ரகலையில குழந்தைக்கு பாதிப்பு ஏற்பட கூடாது. ரைட், சரிங்க, போங்க. அம்மா வணக்கம். வணக்கம் விஜய், ரொம்ப நல்ல காரியம் செஞ்சுட்ட. நம்ம எஸ்டேட்ல வேலை செய்யற ராமு இல்ல முட்டாள் தரமா? எல்லாம் நான் கேட்டுக்கிட்டுதான் இருந்தேன்ப்பா. இதே மாதிரி இன்னொரு நல்ல காரியம் செஞ்சுட்டேன்னா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். என்ன சொல்லுமா? தாய் கிட்ட இருந்து பிரிஞ்சு தவியா தவிக்கிற அந்த யானை குட்டிய அதோட தாய் கிட்ட சேர்த்துடுப்பா. ஐயோ, அரஞ்சிட்டீங்களா பழைய பல்லவிய? அம்மா, மிருகங்களோட அதிகமா பழகுன நான் சொல்றேன், அதோட துயரம் எல்லாம் ஒரு நாள் ரெண்டு நாள் தான். வெள்ளோ கரும்பு தாராளமா போட்டா தாய மறந்துட்டு ஆடோ ஓடோ சந்தோஷமா இருக்கும். நீ சொல்ற அதே வார்த்தையே நானும் சொல்றேன். நீ கரும்ப கட்டு கட்டா போடலாம், வெள்ளம் கட்டி கட்டியா குடுக்கலாம், ஆனா தாய்ப்பால் அத உன்னால தர முடியுமா விஜய்? அது விஜய், இதுவரைக்கும் பல தடவை சொல்லிட்டேன், நீ கேக்கல, இப்ப கண்டிப்பா கேக்கல. அந்த குட்டி யானைய தாய் கிட்ட விட போறியா இல்லையா? அம்மா, அந்த குட்டி யானைக்கு நான் பணம் வாங்கிட்டேன், நாளைக்கு காலையில அனுப்பி ஆகணும். அதுக்குள்ள என்ன வாடகை கார கிட்ட நானே கெட்டு போயிடும். அதெல்லாம் எனக்கு தெரியாது. அந்த குட்டிய தாய் கிட்ட சேர்க்க முடியுமா முடியாதா? அது கஷ்டமா? ஓஹோ, அப்படின்னா இன்னையிலே இந்த தாய் முகத்துல நீ முழிக்க கூடாது, அவக்கால நீ சாப்பிட கூடாது, அவகிட்ட நீ பேசவும் கூடாது. அப்பதான்டா அந்த குட்டி படுற வேதனை உனக்கு நல்லா புரியும்.
தாயானை சீக்கிரம் வந்து கொண்டு போங்க. அந்த தாயானை சும்மா விட்டுக்க கூடாது. Thank you.
சார், கணேஷ் வந்ததிலிருந்து ஒண்ணுமே சாப்பிடல, ஓயாம அழுதுகிட்டே இருக்கு சார். ஒண்ணு செய், டாக்டரை கூட்டிட்டு வந்து காமி, அப்புறம் ஒரு முடிவுக்கு வருவோம்.
Good morning, sir. Hey, good morning, Vijay. How are you? Fine, thank you. Come on, sit down. Amma, yenge ivula thora? Ungala paakatha. Or request. Na ungalku kudutha yaane kutti odaniye enak theva padudhu. Neenga kudutha vela vela adhigamave na panam tharen. Pana enna pa? Vandhadhil irundhu ore aluga aarbaatum. Aa! Ganesh! Ganesh nille! Ganesh, ayyo! Ganesh nille nille! சார் கணேஷ் தப்பி ஓடிச்சு சார் வாட் ஆமாங்க குரங்கு சங்கிலி அவுட்டு விட்டுச்சு தடுக்க போன என்னையும் தள்ளிட்டு ஓடிச்சு சார் வந்து மாட்டிக்கிட்டா
நடராஜா மெதுவா கள்ளையா பதமா புடிக்கிறா உடாதீங்களா பயப்படாத இல்லைன்னா பின்னாட போறீங்க
அட இது குடி மொத்தமா சரியறானுங்க ஐயோ இது பயமா ஏய் என்னடா இது மீனா புலி 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 ஓடறா ஓடறா கரடி கரடி ஐயோ ஐயோ ஆனே ஆனே சுந்தராஜி இங்க வரா இங்க வரானே ஏ அத நேஜரே இது நம்மானே நம்மானியா அண்ணே வணக்கம் சார் வணக்கம்மா வணக்கம் சார் அண்ணே வணக்கம் வணக்கம் நீங்க இவ்வளவு சீக்கிரம் வருவீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல யானே புடா டேய் நீ தானடா ரிங் மாஸ்டர் நீ புடி நீ தான் டைரக்டர் நீ தான் புடிக்கணும் நான் கேமராவை புடிச்சுக்கவே நீ புடி யாரோ புடிக்கோ गणेश इन तवर पुरीजिका उन्हें ताक सेत लक्ष्य इन्हें नंब वाई प्लीज போராமலே வந்துட்டேன் சரி சார் அப்படியே உட்கார் உட்காரா ட்ரெஸ் இல்லாட்டி என்ன உட்கார் பியூட்டிஃபுல் இருக்குடா அசல் சருக்கு இப்போ உன்னை பார்த்தா அசல் யானை குட்டி மாதிரியே இருக்குடா ஐ பா எவ்வளோ பெரிய கை சாரி உனக்கு கொடுக்காமலே நான் குடிச்சிட்டேன் இந்த நீ பாட்டிலோடு எடுத்துக்கோ பைஜாமா போட்ட யானை யாரே
Thank you.
போடவா சொப்பு கரணம் போடவா நான் பாடவா பாட்டு பாடி ஆடவா அன்பு எனக்கு ரொம்ப இருக்கு வம்பு வழக்கு இன்னும் அரங்கப்பாரு பிள்ளையாரப்பாரே போடவா சொப்பு கரணம் போடவா நான் பாடவா பாட்டு பாடி ஆடவா விஜய் நீ வருவேன் எனக்கு தெரியும் இந்த யானைக்குட்டியை கொண்டு போகத்தானே வந்த ஆமா தாயை பிரிஞ்சு தவிக்கிற இந்த யானைக்குட்டியை அதோட தாயோட சேர்க்கணும் அப்போதான் எங்க அம்மாவுக்கு நான் கொடுத்த வாக்கு நிறைவேறும் மறுத்தா போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ண வேண்டியவன் போலீஸ் மிஸ்டர் விஜய் போய் போலீஸ்க்கு ரிப்போர்ட் பண்ணு ஆனா நீ போலீஸாரோட இங்க வர்றதுக்குள்ள
இந்த யானக்குட்டி உயிரோட இருக்காது. என்ன செய்ய போறேன்? இத உயிரோட கொளுத்த போறேன். அத பார்த்து நீங்க ரெண்டு பேரும் கரணும். வேண்டாம் மோகன், வேண்டாம். இந்த கெஞ்சி கேட்டுக்கிறேன், இந்த யானக்குட்டி ஒண்ணும் பண்ணாதே. ப்ளீஸ் ப்ளீஸ் நெவர். உன் கண்ணு முன்னாலே இந்த யானக்குட்டியை கொளுத்த போறேன். இது எரிஞ்சி சாம்பலான பிறகு இந்த சாம்பலை கொண்டு போய் உங்க அம்மா சமாதி மேல பூசுடா, பூசு. இந்த யானக்குட்டிய அணு அணுவா சித்திரவதை பண்றத பார்த்து நீ துடிக்கணும், நான் ரசிக்கணும். இப்போது நீ என்ன புரிஞ்சுக்கிட்டிய, அது போதுப்பா. நான் உனக்கு செஞ்ச அநியாயத்துக்கு என்னை மன்னிச்சிடு, என்னை மன்னிச்சிருப்பா. ஏமா, மதம் பிடிச்சதா நினைச்சு தாயனை சொல்ல சொல்லி கலெக்டர் உத்தரவு போட்டிருக்காரு. நீ உடனே புறப்பட்டு போய் அதை தடுத்து நிறுத்த பாரு. நான் கலெக்டர் பார்த்து சூடி கார்டை கேன்சல் பண்ண வைக்கிறேன். ஓகே. மேடம்,
என்ன சார் சொல்றது? இந்த நேரத்துல கரெக்டரா ஏ பாக்க முடியாது. நாளைக்கு ஆபீஸ்ல போய் பாருங்க. ரொம்ப முக்கியமான விஷயம் பா. ப்ளீஸ். இப்ப போக போறீங்களா இல்லையா? ஓகே ஓகே. தம்பி இது உள்ள கொண்டு போய் எப்படியாவது பண்ணி கரெக்ட் கிட்ட சேர்த்து. உங்ககிட்ட இதை யார் கொடுத்து அனுப்பிச்சது? மிஸ்டர், உங்க மனுவை படிச்சு பார்த்தேன். தாய் யானைகிட்ட கொண்டு போய் சேர்க்கிறதா எழுதியிருக்கீங்களே, அந்த யானை குட்டி இதுதானா? ஆமா சார், இந்த குட்டி யானையை ஒரு தாய்கிட்ட சேர்த்தா எல்லாம் சரியா போயிடும். ப்ளீஸ், ஐ எம் சாரி. யானையை சுட போற ஆளுங்க இந்நேரம் காட்டுக்குள்ள போயிருப்பாங்க. நான் டைரக்டா அவங்கள கான்டாக்ட் பண்ண முடியாது, பட் எனிஹவ் என் உத்தரவை கேன்சல் பண்றதா எழுதி தர்றேன். Thank you, sir. It's all right. Ramu, நீ செஞ்ச உதவியை மறக்கவே முடியாது. நாங்க புறப்பட்டாகணும். நீ ஒழுங்கா நல்ல பிள்ளையா மறுபடியும் சர்க்கஸ் கம்பெனி போய் சேர். வாங்க.
இந்த யாரும் சொல்லக்கூடாது பாருங்க கரெக்ட் ஆர்டர் ஓகே தேங்க்யூ சார் விஜய் அம்மாவுக்கு கொடுத்த வாக்க நிறைவேற்றிட்டேன் உன்னுடைய லட்சியத்துல நீ வெற்றி அடைஞ்சிட்டப்பா என் வெற்றிக்கு காரணம் எங்க அம்மாவோட ஆசீர்வாதம் தான்